வணக்கம் வியூவர்ஸ். இப்போ நான் பார்க்குறேன் என்னென்னா, இது பழங்கால ஸ்டைலில் இருந்தாலும் ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ண கொஸ்டின் இந்த வீடியோ போடுறோம். என்னென்னா, இந்த பழைய ஓட்ட பானை உடஞ்ச பானையில் இருக்குது, அதை தூக்கி போட்டு சில பேர் அந்த ஓட்ட பானை எப்படி நம்ம உபயோகப்படுத்தலாம் அப்படிங்கிற வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பாட்டி பார்த்திங்கன்னா அதை உடச்சிருக்கிறாங்க, அது மாதிரி உடச்சி நம்ம படு போகிற போகிறோம். அதுதான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி கரெக்டாக உடச்சிருங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம பார்க்கலாம். பாட்டி பார்த்திங்கன்னா வேகமாக உடச்சிட்டாங்க. நீங்கள் அது மாதிரி வச்சுக்கிட்டு ரெண்டாக போயிடும், கரெக்டாக மெதை உடச்சிக்கங்க. ரெண்டாவது மாதிரி உடச்சி வச்சுருங்க. இந்த மாதிரி மேலே ஒரு சட்டி வச்சுருங்க. அடுத்த ஸ்டெப்பு நல்லா பார்த்துங்க. பார்த்தீங்கன்னா மண் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு மூணு செட்டி மண், ஜல்லி மண் எடுத்துக்கணும். ஜல்லி மண் தான் உங்களுக்கு நல்லா அடுப்பு ஸ்ட்ராங்காக இருக்கு, உதவும். இப்போ பார்த்தீங்கன்னா மண் நல்லா கலக்கணும், அந்த பதத்துக்கு நல்லா கலக்கணும், அடுப்பு போடுற பதத்துக்கு. என்ன மத்தானே நம்ம வீடியோ ரொம்ப மேஸ்திரிலாம் கலப்பாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி தான் கலப்பாங்க தண்ணியும் இப்படி கையால் நல்லா பிணைஞ்சுக்கணும். மாவு எவ்வளோ நேரம் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு அடுப்பு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ அந்த மண் செடி நல்லா ஈரம் பண்ணிக்கணும். எதுக்காகனா நல்லா மண்ணை அப்போ தான் விட்டு கரெக்டான ஷேப்பில் வச்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு விறகுல வைக்கிற கரெக்டாக இருக்குது. இந்த அடுப்பு செஞ்சு என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, மழை காலத்துலலாம் கிராமங்கள் சைட்லலாம் எடுத்து உள்ள வச்சுக்கலாம், வீட்டுக்குள்ளே வச்சு சாப்பாடு வைக்கலாம். எங்கே வேணால் அந்த அடுப்பை தூக்கிட்டு வைக்கலாம், தூக்கிட்டு வந்துக்கலாம். அவ்வளோ சிம்பிள் மெத்தட் தான், எல்லோரும் செஞ்சிடலாம். சளி மருந்து ரெண்டு உடஞ்ச சட்டி இருந்தால் போகுது, மழை காலத்தில் யூஸ் பண்ணிக்கலாம்.
பாத்தீங்க அடுப்பு ஒரு ஷேப் வந்து உங்களுக்கு பார்க்க முடியும். கிட்டத்தட்ட ஒரு 25% ஆயிருச்சு அடுப்பு. இதுதான் மெயினான விஷயம். இந்த கும்பலை இந்த கும்பலை இருக்குன்னா நம்ம தேசா ஏதாச்சும் எடுத்து சாப்பாடு சமைக்கிறதுக்கு இதுதான் முக்கியமான ஸ்டெப்பு. இதெல்லாம் கடலில் இருக்கக்கூடாது, சளைச்சு எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அடுப்பு ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. ஒரு நாள் நல்லா காய வச்சு அடுத்த நாள் சமையலுக்கு யூஸ் பண்ணல. முக்கியமாக சாணி போட்டுருங்க, இந்த மாட்டு சாணி நீங்கள் அதை போட்டு மேலே அடுப்பு சுற்றி போட்டிங்கன்னா அடுப்பு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் அடுப்பு ஆயிரும், நல்லா ஸ்ட்ராங்காகிடும். சுற்றி எடுத்து கொட்டினா கூட சவுண்டு இந்த உடையாது, அந்தளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காகிடும்.